ஜோதிட சாகர சக்கரவர்த்தி ஏ எம் ராஜகோபாலன் கணித்து வழங்கும் ஆவணி மாத ராசி பலன்கள். மேசம் குடும்பம் வருமானம் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக நீடிக்கும். இம்மாதம் முழுவதும் இருப்பினும் சேமிப்பிற்கு இடமில்லை. சூரியனின் சஞ்சார நிலையினால் தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை குரு பகவான் போக்கிவிடுவதால் உங்கள் உடல்நலன் திருப்திகரமாகவே இருக்கும். விவாக சம்பந்தமான முயற்சிகளில் இழுபறி நிலை நீடிக்கும். நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் எவ்வித முடிவில்லாமல் கவலையை அளிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற மறைமுக பேச்சுகளும் அதன் விளைவாக வாக்குவாதங்களும் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. மூன்றாவது வாரத்தில் எதிர்பாராத செலவு ஒன்று பணப்பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். கடன் வாங்காமல் கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க முயற்சிக்கவும். உத்தியோகம் லாபஸ்தானத்தில் பலத்துடன் நிலை கொண்டிருந்த சனி பகவான் வக்ரகதியில் ஜீவனஸ்தானத்தை நோக்கி ஆதிக்கம் செலுத்துவதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடன் நடந்து கொள்வதில் நிதானம் வேண்டும். ஜீவனஸ்தானமாகிய மகரம் சனியின் ஆட்சி வீடாகவே இருப்பதால் விபரீதமான பிரச்சனை எதுவும் ஏற்படாது. இருப்பினும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மேஷராசி நண்பர்களும் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களும் சற்று கடினமான முயற்சியிலும் மகத்தான வெற்றி கிட்டும். தற்போது நடைபெறும் தசா புக்திகள் அனுகூலமில்லாமல் இருப்பின் மனதிற்கு திருப்தி அளிக்காத நிறுவனத்தில் சாதாரண வேலையை கிட்டும். பரிகாரம் மிகவும் அவசியம். தொழில் மற்றும் வியாபாரம் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரம் நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகிய அனைவருக்குமே சற்று சிரமமான மாதம்தான். இந்த ஆவணி போட்டிகள் கடுமையாகவே இருக்கும். விற்பனை மந்தமாகவே இருக்கும். லாபத்தை எதிர்பார்த்து கடனை வாங்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். ஜோதிடம் என்பது அற்புதமான வானியல் கணித முறையாகும். எத்தகைய தருணங்களில் நாம் எந்தெந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை தக்க தருணங்களில் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. துன்பம் எனும் பள்ளத்தில் வீழ்ந்து விடாமல் நம்மை காப்பாற்றத்தான் ஜோதிடம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன. அரசியல் துறையினர் சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகளை இம்மாதம் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். சுக்கிரன் சனி ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்களுமே அரசியல் துறையினருடன் சம்பந்தப்பட்டவைகளே ஆகும். அவர்களில் ஒருவர் கூட உங்களுக்கு சாதகமாக அமையவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைத்து நடவடிக்கைகளிலும் கட்டுப்பாட்டுடன் இருப்பது அவசியம். இம்மாதம் மூன்று முக்கிய கிரகங்கள் சுக்கிரன் குரு மற்றும் சனி வக்ரகதியில் செல்வதால் பேச்சிலும் செயலிலும் நிதானத்தை இழந்து விடாதீர்கள். கூடிய வரைவில் மேல்மட்ட தலைவர்களை அதிக அளவில் சந்திக்காமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு மாணவ மாணவியர் மிகவும் சாதாரணமான மாதமாகும். கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக நீடிக்கும். பாடங்களில் மனம் படியும். மாதத்தின் நான்காம் வாரத்தில் உடல் சோர்வும் மனம் தளர்வும் உண்டாகும். விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் மாணவ மாணவியர் சிறிய விடுப்பில் வீடு திரும்ப வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். ஆயினும் படிப்பை இது பாதிக்காது. கிரக சஞ்சார நிலைகளின்படி பெண்மணிகள் சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். வருமானத்திற்குள் குடும்பத்தை நடத்துவது சிரமமான காரியமாகவே இருக்கும். கணவர் மனைவி இடையே தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட்டு அந்யோன்யம் பாதிக்கப்படும். பொறுமை அவசியம். திருமண வயது பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் மேலும் தாமதம் ஏற்படும். அறிவுரை மாத ஆரம்பத்திலே திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். பரிகாரம் வீட்டில் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றி வரும் தீபத்துடன் கூடுதலாக ஒரு பரிகார தீபம் ஏற்றி வந்தால் மிக சிறந்த பலன் கிடைக்கும். சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபமும் மற்ற தினங்களில் நெய் தீபம் ஏற்றுவதால் சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். அனுகூல தினங்கள் ஆவணி 3, 5, 9, 13, 17, 20, 25, 28 சந்திராஷ்டம தினங்கள் ஆவணி 6 இரவு முதல் 8 வரை.